அனைவருக்கும் வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்டேல் ஹமாஸ் இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம். ஸ்டேல் ஹமாஸ் இருதரப்புக்கும் இடையே 2 மாத காலத்துக்கான போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதன்போது பிணை கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒப்பந்தம் முன்னேற்ற பாதையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து வரும் இந்த பேச்சுவார்த்தை 2 கட்டங்களாக முடிவு செய்யப்படலாம் என்று அடையாளம் வெளியிட விரும்பாத உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லெபனான் மீது ஸ்டேல் தாக்குதல். லெபனானில் உள்ள ஜிப்கின் மற்றும் ஹவுலா நகரங்களில் உள்ள 2 ஹிஸ்புல்லா தளங்களை ஸ்ட்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியுள்ளதாக ஸ்ட்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி தெரிவித்துள்ளார். ஈரானிய ஆதரவு பெற்ற லெபனான் பயங்கரவாத குழுவைச் சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஸ்ட்ரேலின் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. லெபனானிலிருந்து முந்தைய ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய இராணுவ நிலையங்களை தாக்கும் மேற்குலகம் பின்னணியில் சதி கும்பல். உக்ரைனில் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய இராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகங்கள் மீது 220 தாக்குதல்கள் நடந்துள்ளது என்று பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் ஆட்சேர்ப்பு அலுவலகங்கள் மீதான தீ வைப்பு தாக்குதல்கள் இரட்டிப்பாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்கத்திய அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் தீ வைப்பு தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் செயல்படுவதாகவும் ரஷ்ய வெளிநாட்டு புலனாய்வு சேவையின் இயக்குநர் செர்ஜி நரஸ்கின் குற்றம் சாட்டினார். மேலும் தாக்குதல்களை நடாத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சிலர் மீது பயங்கரவாதம் மற்றும் தேசத்துரோக வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பீரங்கி குண்டுகளை வாங்குவதில் நிதி மோசடி செய்த உக்ரைனிய அதிகாரிகள். 1 லட்சம் மோட்டார் குண்டுகளை வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் மோசடி செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 40 மில்லியன் டாலர்களை மோசடி செய்ய முயற்சித்ததாக 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். தபால் துறை தலைவர் ஹென்றி ஸ்டாண்டன் பதவி விலகல். பிரித்தானியாவில் 100 கணக்கான துணை போஸ்ட் மாஸ்டர்கள் தவறுதலாக தண்டிக்கப்பட்ட ஊழலை சுற்றி நடந்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் தபால் அலுவலக தலைவர் பதவி விலக்கியுள்ளார். ஹென்றி ஸ்டாண்டனை பதவி விட்டு விலகுமாறு வணிகச் செயலாளர் கெமி பெடோனோ கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் தற்காலிக தலைவர் நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபின்லாந்தில் அதிபர் தேர்தல். ஃபின்லாந்தில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான பொது தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஃபின்லாந்தின் தற்போதைய அதிபர் ஜௌலி நீனியோஸ்டோவின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் மாதத்துடன் முடிவடைகிறது. இந்நிலையில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிபர் தேர்தலில் சுமார் 4.50 மில்லியன் வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். விவசாயிகள் போராட்டத்தில் உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தை சேதப்படுத்த முயற்சி. பிரான்சில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தின் போது காலநிலை மாற்றம் தொடர்பான ஆர்வலர்கள் இருவர் உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தின் கண்ணாடி கூண்டின் மீது தங்கள் கைகளிலிருந்து சூப்பை வீசி எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் என்றும் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. பணவீக்கத்தினால் செலவுகளை குறைக்கும் சுவிஸ் மக்கள். வாழ்க்கை செலவு அதிகரிப்பினை சுவிட்சர்லாந்தின் பெரும்பான்மையான மக்கள் உணர்த்துவதாக தெரிவித்துள்ளனர். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பொன்றின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. கருத்து கணிப்பில் பங்கேற்ற 3/2 சுவிஸ் பிரஜைகள் வாழ்க்கை செலவு அழுத்தங்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளனர். நெதர்லாந்தில் 2400க்கும் அதிகமானோருக்கு நாட்டில் நுழைய அனுமதி மறுப்பு.
நெதர்லாந்தில் கடந்த ஆண்டின் 12 மாதங்களில் 2400க்கும் அதிகமானோருக்கு நாட்டில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக டச்சு அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். நெதர்லாந்தின் தேசிய ஜன்மேரி படையான ராயல் நெதர்லாந்து மலைசோசியின் கூற்றுப்படி 2023 ஆண்டில் மொத்தம் 2491 பேருக்கு நாட்டில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நிலம், விமானம் மற்றும் கடல்சார் சோதனை சாவடிகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள பல்வேறு எல்லை கடக்கும் புள்ளிகளில் நுழைவு மறுப்புகள் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.